The coastal city of Chennai, earlier Madras, has always been distinguished on the lines of North and South since the pre independent era. When the British left India, Madras imbibed both cricket and boxing introduced to them by the colonizers. While South Madras took up cricket, North Madras embraced boxing. As cricket grew in popularity, many players from the city went on to represent India at the international level. Some of the famous names include S Venkat Raghavan, Krish Shrikant, W. V. Raman, L. Sivaramakrishnan, Sadagopan Ramesh, Murli Kartik, Dinesh Kartik, Ashwin Ravichandran, etc. Boxing, especially professional boxing, on the other hand, went down in the 1970s after a glorious period. And despite equally brilliant performances, boxers were not celebrated as much as cricketers. One such forgotten boxer was Manika Mudaliar Kittari Muthu. Muthu was said to be an unbeatable boxer during his time. இன் ஃபேக்ட் மினி சே ஹி லுக் லைக் அமெரிக்கன் பாக்ஸர் சனி லிஸ்டின் கித்தியர் முத்தாவுடைய பழக்கம் இருந்ததன் காரணமாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலிருந்து ஐம்பத்தி மூணு வரை கொடி பறந்த ஒரு குத்துச்சண்டை வீரராக இருந்தார் அவருக்கு வாழும் காலம் வரை அவரே வெற்றி வீரராக திகழ்ந்தார் அவர் யாரிடமும் தோற்றதில்லை அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குத்துச்சண்டை வீரர்கள் தமிழகத்தில் வேறு யாருக்கும் இல்லாத உடல் வலிமை உடல் வாகு அவருக்கு இருந்தது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் உலக சாம்பியனாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து அறுபத்தி நாலு வரை சாம்பியனாக இருந்த சேனி லிஸ்டன் அவர் எப்படி இருப்பாரோ அதை போன்று கித்தேரிமுத்து அவர்கள் இருப்பார் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் அவரை விட நல்ல உடம்பை பெற்றிருந்தார் கித்தேரிமுத்து ஏனென்றால் இவர் கிட்டத்தட்ட உயரம் உயரமுடையவர் அவருடைய தோல் தமிழிலக்கு இலக்கிய சொல்வதை போன்று பாறை நிகர் மார்பு

Kuttu sandai is similar to boxing but here a player should attack the opponent only on the face. He was one of the star performers in Sarpatta Our Avurinda Paramarai Sadur Suriye Sarpatta Paramarai Sadur enral nanu disaygalilum velichchathai paichigindra suriye kulathin puli pondra veerargal. With Paranjit's film Sarpatta Paramarai starring Arya

இவங்களெல்லாம் உள்ளடக்கி தான் சார்பட்டான்றதுக்கு வந்து ஒரு அடையாளன்றது எங்கள் அம்மா சொன்னதாக எனக்கு தெரியும் எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறது ஆனால் எங்கள் அம்மா வந்து தாத்தா கிட்ட கேட் கே கேட்டிருக்காங்க அப்போது சார்பட்டா என்னான்னு போது ஒரு வயசில் கேட்கும் போது சார்பட்டான்றது இதெல்லாம் உள்ளடக்கி தான் சார்பட்டான்றது எங்கள் அம்மா சொன்னது தான் நான் சொல்கிறேன் ஆல் தோ கித்தேரி முத்து and அண்ட் ஒன்ஸ் செவரல் டோர்னமெண்ட்ஸ் இட் the த கேம் the Anglo-Indian Nat நாட் டெரி விச் him popular பாப்புலர் A couple of months before that game, Arunachalam, a popular and senior boxer, had lost his life inside the ring after being attacked by Terry. Given the impression Terry carried following that incident, Muthu's win against Terry was treated as a grand avenge. Not Terry and brother, angle Indian, mega chandan the winner. Our Kolkata, Bangalore, ponda, nagarangale, allam Sunday saidi perum pogodum birum bedangye var. Our Chennaiyil Arunachalam saidi Sunday அருணாச்சலம் இவருடைய குத்தடி பட்டு இறந்து விட்டார் அந்த மேடையிலேயே விழுந்து விட்டார் அந்த சண்டை நடந்து ஒரு இரண்டு மூன்று மாதத்திற்கு பின்பு கித்தேர்முத்துவுக்கும் டெரிக்கும் நடந்தது அந்த சண்டையில்தான் கித்தேர்முத்து அவர்கள் டெரியை முதல் ரவுண்டிலேயே அடித்த போது முதல் ரவுண்டில் டெரி அவர்கள் விழுந்து விட்டார் உடனே அந்த இருக்கின்ற லட்சக்கணக்கான கூட்டத்தினர் அடி அடி உதை உதை சாகடி சாகடி என்று கத்தினார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் As his stature grew, Kiteri Muthu's ideals also grew, thanks to the Dravidian social reform movements of the time against the dominant Brahminism. Muthu was against caste discrimination and a staunch supporter of Dravidar Karagam. He was also a personal bodyguard to the movement's founder, Periyar.

பெரியாரை பார்க்க போகும்போது அந்த டெரிய அடித்து இது பண்ணிட்டேன் சொல்லும் போது அப்போது வந்து பெரியார் அந்த தங்கச்செயினை வந்து தாத்தா கழுத்தில் போட்டு தட்டி கொடுத்து திராவிட வீரண்டான்ட்டு சொல்கிறாரு அப்போ பெரியார் அது வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் தாத்தாவோட தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாதுரை அண்ணாதுரையோட தாத்தா பயணம் பண்ணியிருக்காரு பாரதிதாசனோட பயணம் பண்ணியிருக்காரு எம் ஆர் ராதாவோட பயணம் பண்ணியிருக்காரு தியாகராஜ பாகோதர்ன்றவர் அவர் கூட தாத்தா பயணம் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட திரையுலகத்தில் இருக்கிறவங்க ஒண்டி இல்லாமல் நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து ஜீவானந்தம் ஈவி கே சம்பத்து இந்த மாதிரி ஜீவரத்னம் ஐயா கா கலைஞர் டாக்டர் கலைஞர் இவரோடலாம் வந்து அப்போ தாத்தா வந்து நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்காரு ஆனால் ஒருபோதும் எந்த கட்சியிலையும் ஒரு அடையாளமாக இல்லாத பெரியாரோட ஒரு தொண்டனாகவே இருந்திருக்காருன்றது தான் உண்மை டுடே பாக்ஸிங் ஹஸ் அண்டர் கான் அ மேசிவ் சேஞ்ச் சின்ஸ் தி ஓல்டன் டேஸ் பட் நார்த் மட்ராஸ் வித் இட்ஸ் நியூமரஸ் பாக்ஸிங் அகாடமிஸ் தட் ஹோப் டு ட்ரெயின் யங் கிட்ஸ் டு இன்டர்நேஷ்னல் க்ளோரி வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் கித்தேரி முத்து இன் சென்னை வினோத் ஃபார் த ஃபெட்ரல்